ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னா என்ன அண்ட் அதுக்கான ஃபார்மட் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இன்கம். செகண்ட் ஒன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம். தேர்ட் ஒன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம் இன்க்ளூட்ஸ் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரி, க்ராஸர் பசில்ஸ், கார்ட் கேம்ஸ், கேம்லிங், ஹார்ஸ் ரேசஸ், இந்த மாதிரி ரேசஸ்லேருந்து வரக்கூடிய வின்னிங்ஸ், அது எல்லாமே தான் நம்ம கேஷுவல் இன்கம்னு சொல்லுவோம். அப்படி வரக்கூடிய கேஷுவல் இன்கம் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம், எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம், எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோன்றது தான் இந்த ப்ராப்ளம்னு பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் கேஷுவல் இன்கம் இல்லாமல் நிறைய இன்கம் இருக்குது, விச் வே நாட் கவர் அண்ட் தி அபவ் ஃபோர் ஹெட்ஸ் ஆஃப் தி இன்கம். ஸோ அதெல்லாமே இன்கம் ஃப்ரம் மதர் சோர்ஸில் டேக்ஸபிளாகவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இன்கமை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது சொல்லியும் நம்ம பார்ப்போம். இட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனின்னு பார்த்தாலே இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 15 ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட். டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னா சின்ன டிடக்ஷன்ஸ் மேட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த டிவிடெண்டை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது அமௌண்ட் செலவு பண்ணோம், ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 57 சப்செக்ஷன் 2 கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வில் பி டேக்ஸபிள். ஸோ இதுதான் டிவிடெண்டோட ட்ரீட்மெண்ட். இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிவிடெண்ட் இன்கம் சால்வ் பண்ணும்போது என்ன கம்பெனின்றதை பார்க்கணும். எதர் இந்தியன் கம்பெனியா, ஃபாரின் கம்பெனியா, அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸான்றது பார்க்கணும். நெக்ஸ்ட் அது டாக்ஸபிளாக இல்லையான்றது பார்க்கணும். இஃப் இட் இஸ் டாக்ஸபிள், ஏதாவது எக்ஸ்பென்சஸ் டிடக்ஷன்ஸ் பண்ண முடியுமான்றதை பார்க்கணும். டிடக்ஷன் பண்ண முடிஞ்சால் அந்த எக்ஸ்பென்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை அவுட்டர் காலமில் போடணும். இதுதான் டிவிடெண்டோட ட்ரீட்மெண்ட். ஸோ லெட்ஸ் ஆல் தி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். மிஸ்டர் கணேஷன் சப்மிட்ஸ் அ ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் இஸ் இன்கம் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் எண்டிங் 31st March 2019. ஸோ இந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு எப்படி நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கால்குலேட் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். டிவிடெண்ட் ஃப்ரம் அசோக் லேலாண்ட் லிமிடெட் ரூபீஸ் 50,000, இன்டர்ம் டிவிடெண்ட் ஃப்ரம் டிவிஎஸ் லிமிடெட் ரூபீஸ் 10,000, டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரூபீஸ் 10,000, டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி 52,000, டிவிடெண்ட் ஃப்ரம் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 6,000. லெட்ஸ் சே தி சொல்யூஷன். கம்பிடேஷன் ஆஃப் டாக்ஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஆஃப் மிஸ்டர் கணேஷன் ஃபார் தி அசஸ்மெண்ட் 2019-2020 பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, டிவிடெண்ட் ஃப்ரம் அசோக் லேலாண்ட் லிமிடெட். ஸோ நம்ம சொன்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். இந்தியன் கம்பெனினா இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அப்போது என்னென்ன இந்தியன் கம்பெனிஸ்ன்றது அனலைஸ் பண்ணணும். அசோக் லேலாண்ட் லிமிடெட் இந்தியன் கம்பெனி, இன்டர்ம் டிவிடெண்ட் ஃப்ரம் டிவிஎஸ் லிமிடெட் இந்தியன் கம்பெனி. ஸோ இன்டர்ம் டிவிடெண்ட், ஃபைனல் டிவிடெண்ட், டிவிடெண்ட் அப்படி எது கொடுத்தாலுமே டிவிடெண்ட் தான். ஸோ அப்படி இந்தியன் கம்பெனி கொடுக்குற டிவிடெண்ட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் ஒன், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இது டாக்ஸபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி, இன்னும் ஃபுல்லி டாக்ஸபிள் விதவுட் எனி விதவுட் கிளைமிங் எனி டிடக்ஷன். லாஸ்ட் ஒன், டிவிடெண்ட் ஃப்ரம் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் ஆல்சோ அ இந்தியன் கம்பெனி. ஸோ அப்போ அசோக் லேலாண்ட் லிமிடெட், டிவிஎஸ் லிமிடெட் அண்ட் தென் யூடிஐ யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட டிவிடெண்ட், இந்த மூணுமே இட் இஸ் எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பார்க்கும்போது ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கா, எந்த எக்ஸ்பென்சஸும் கிடையாது. அப்போது இதுவுமே என்டையராக டாக்ஸபிள் ஆகும். அதேமாதிரி ஃபாரின் கம்பெனி இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் ஃப்ரம் அசோக் லேலாண்ட் லிமிடெட் இஸ் ஃபுல் இட் இஸ் எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் எக்ஸாம்னா என்ன, டாக்ஸ் ஆகாது, டாக்ஸபிள் ஆகாது. அந்த டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுறோம், அதுக்கு டாக்ஸ் கிடையாதுன்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் இன்டர்ம் டிவிடெண்ட் 10,000. ஸோ அதுவும் சப்செக்ஷன் 15 படி இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் ஒன், டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லேருந்து நம்ம டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 57(2) படி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நம்ம பேர் பண்ணியிருக்கோம் இன் கலெக்ஷன் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னா நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினில் அதாவது மிஸ்டர் கணேஷன் அது மாதிரி என்ன எக்ஸ்பென்சஸோ அவர் பேர் பண்ணாதனால இது ஃபுல்லி டாக்ஸபிள், 10,000. நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி 52,000, டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி 50,000, இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். லாஸ்ட் ஒன், டிவிடெண்ட் ஃப்ரம் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 6,000, இட் இஸ் எக்ஸம்ப்டட் ஆஸ் இட் இஸ் அ இந்தியன் கம்பெனி. ஸோ 10,000 ப்ளஸ் 52,000 டோட்டலாக 62,000 வில் பி டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஸோ இப்படி தான் நம்ம டிவிடெண்ட் இன்கம்மை ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேஷுவல் இன்கம். ஸோ இனிஷியலாக நான் சொல்லியிருப்பேன், கேஷுவல் இன்கம் இன்க்ளூட்ஸ் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ், கார்ட் கேம்ஸ், கேம்பிளிங், ஹார்ஸ் ரேசஸ் அது மாதிரி. ஸோ எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ கேஷுவல் இன்கமில் எக்ஸப்ட் ஹார்ஸ் ரேசஸ், மற்ற இருக்கிற தட் இஸ் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரிஸ், கார்ட் கேம்ஸ், க்ராஸர் பசில்ஸ் இது மாதிரி 10,000 விட எக்ஸிட் ஆச்சுன்னா நம்ம 30% ஆஃப் டிடிஎஸ் சார்ஜ் ஆகும். அதே மாதிரி ஹார்ஸ் ரேசஸில் 5,000 எக்ஸிட் ஆனால்
டிடிஎஸ் 30% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம், லெட்ஸ் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாலாஜி ரிசீவ்ட் தி ஃபாலோவிங் இன்கம்ஸ் ஜூரிங் தி இயர் 2018-19. கம்ப்யூட் தி டாக்ஸபிள் இன்கம் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு எப்படி நம்ம அதர் சோர்சஸோட டாக்ஸபிள் இன்கம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வின்னிங்ஸ் ஃப்ரம் ஹார்ஸ் ரேசஸ் ரிப்பீஸ் டூ. ஸோ க்வெஸ்டனில் வின்னிங்ஸ் அதாவது கேஷுவல் இன்கம் ட்ரீட் பண்ணும்போது வின்னிங்ஸ் ரிசீவ்டு ஆர் நெட் ஆர் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க க்வெஸ்டனில் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு நெட் அமௌண்ட் அதை நம்ம க்ராஸ் அப் பண்ணி போடணும். இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் ப்ரீவியஸ் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அதை வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வின்னிங்ஸ் ஃப்ரம் ஹார்ஸ் ரேசஸ் 2000, வின்னிங்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் சிக்கிம் லாட்ரி 70,000, வின்னிங்ஸ் ஃப்ரம் கிராஸர் பசல்ஸ் ருபீஸ் 4,000, அடுத்து வந்து வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரி 2,000, வின்னிங்ஸ் ஃப்ரம் வின்னிங்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹார்ஸ் ரேசஸ் 56,000. ஸோ இப்போ நம்ம என்னென்ன வின்னிங்ஸ்க்கு என்னென்ன அமௌண்ட்டுக்கு வந்து க்ராஸ் அப் பண்ணி போடணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வின்னிங்ஸ் ஃப்ரம் ஹார்ஸ் ரேசஸ் 1000 விட ஜாஸ்தியாக இருந்தால் மட்டுமே அந்த இடத்துல டிடிஎஸ் ஆகும், டிடிஎஸ் இருக்கும், நம்ம நெட்டாக கிராஸ் ஆன்றது பார்க்கணும். ஸோ இது 5000 விட கம்மியாக இருக்குது, அந்த கேஸில் நம்ம அனலைஸ் பண்ணுற அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வின்னிங்ஸ் ரிசீவ் ஃப்ரம் சிக்கிம் லாட்ரி, வின்னிங்ஸ் ரிசீவ்டுன்ற வேர்டு இருக்கு, அப்போது இது நெட் அமௌண்ட் நம்ம கிராஸ் அப் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் ஒன் வின்னிங்ஸ் ஃப்ரம் கிராஸர் பசல்ஸா, அதே மாதிரி இங்கேயும் ரிசீவ்ன்ற வேர்டு இல்லை. அதுவும் இல்லாமல் கிராஸர் பசல்ஸ் 10,000 விட கம்மியாக இருக்குது, 10,000 விட எக்ஸிட் ஆனால் மட்டும்தான் நம்ம 30% ஆஃப் டிடிஎஸ் சார்ஜ் ஆகும். அப்போ தான் நம்ம நெட்டாக க்ராஸ்ன்றது அனலைஸ் பண்ணுவோம். இந்த கேஸில் இட் இஸ் நாட் நெசசரி டு அனலைஸ் சச் திங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரி, லாட்ரி வின்னிங்ஸ் அதே மாதிரி என்ன சொன்னாலும் 10,000 விட கம்மியாக இருக்குது, நேரத்தில் டிடிஎஸே இருக்காது, அப்போது வின்னிங் நெட்டாக க்ராஸ்ன்றது அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வின்னிங்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹார்ஸ் ரேசஸ், ஸோ வின்னிங்ஸ் ரிசீவ்டுன்னு இருக்கிறதுனால அப்போ என்ன இது இந்த நெட் அமௌண்ட் நம்ம கிராஸ் அமௌண்ட் தான் நம்ம அதர் சோர்சஸில் ஷோ பண்ணணும். ஸோ அப்போ கிராஸ் அமௌண்ட் காட்டுறதுக்காக நம்ம கிராஸ் அப் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா நெட் அமௌண்ட் தட்ஸ் இருக்கிற அமௌண்ட் இன்டூ இன்கேஸ் ஆஃப் கேஷுவல் இன்கம் 100/70, இன்கேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இட் இஸ் 100/90. வாங்க ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது ஆன்சர் பார்க்கலாம், சொல்யூஷன் பார்க்கலாம். கம்பியூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆஃப் மிஸ்டர் பாலாஜி ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2019-2020 பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வின்னிங்ஸ் ஃப்ரம் ஹார்ஸ் ரேசஸ் ருபீஸ் 2000. ஸோ இது கிராஸ் பண்ண வேண்டிய நெசசரி இல்லை, நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து ப்ராப்ளம்ல டேபிளில் சால்வ் பண்ண வேண்டியது தான். வின்னிங்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் சிக்கிம் லாட்ரி 70,000. ஸோ ரிசீவ்டுன்ற வேர்டு இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், க்ராஸ் அப் பண்ணி போடணும். 70,000 × 100/70. ஸோ இது என்னன்னா இது சின்ன கான்செப்ட் தான், 100 ருபீஸ் அமௌண்ட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 30% அதில் டிடிஎஸ் போயிடுச்சு, அப்போ என்ன 70 ருபீஸ். ஸோ 70%க்கு 70 ருபீஸ்னா தென் வாட் ஃபார் 100 ருபீஸ் நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு நம்ம டேக்ஸ் போகிறதுக்கு இருந்த டேக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட் கிடைக்குமா, அப்போ அந்த அமௌண்ட் தான் இதில் டேக்ஸபிள். ஸோ 70,000 × 100/70 1,00,000. ஸோ சால்வ் பண்ண நமக்கு 1,00,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் வின்னிங்ஸ் ஃப்ரம் கிராஸ்வேர்ட் பசல்ஸ் ருபீஸ் 4,000. நெக்ஸ்ட் ஒன் வின்னிங்ஸ் ஃப்ரம் லாட்ரி ருபீஸ் 2,000, வின்னிங்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் ஹார்ஸ் ரேசஸ் ருபீஸ் 56,000. ஸோ வின்னிங்ஸ் ரிசீவ்ட் எவ்வளோ 56,000, அப்போது ரிசீவ்ன்ற வேர்டு இருக்குது, இது நெட் அமௌண்ட் நம்ம கிராஸ் அப் பண்ணி போடணும். 56,000 × 100/70. ஸோ நம்ம சால்வ் பண்ணோம்னா 80,000 கிடைக்கும். ஸோ இப்போது 2,000 + 1,00,000 + 4,000 + 2,000 + 80,000 டோட்டலி இட் இஸ் 1,88,000. இட் இஸ் எ டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். கேஷுவல் இன்கம் ட்ரேட் பண்ணும்போது சிம்பிள் க்வெஸ்டினை நெட்டாக க்ராஸ் ஆன்றது பார்க்கணும். பார்த்துட்டு இஃப் இட் இஸ் நெட் க்ராஸ் அப் பண்ணி போடணும், அது க்ராஸ் அமௌண்ட்டாக இருந்தால் நம்ம க்ராஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ க்ராஸ் க்ராஸ்ன்ற கான்செப்ட் என்னன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம், மிஸ்டர் ஸ்ரீதர் ஹாஸ் எ ஃபாலோவிங் இன்கம்ஸ் ஜூரிங் தி ப்ரீவியஸ் இயர் 2018-2019. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படி நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கால்குலேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு சம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு டிப் சொல்லிட்டுருக்கேன், லைக் டிவிடன் இன்கம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் க்வெஸ்டனில் இருக்கிற டிவிடன் இன்கம் என்ன கம்பெனின்றதை பார்க்கணும், அதுக்கப்புறம் டாக்ஸபிளாக இல்லையன்றதை பார்க்கணும், அதுக்கப்புறம் ஏதாவது இஃப் இட் இஸ் டாக்ஸபிள் அது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸாக ஃபாரின் கம்பெனியான்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னால் அதாவது எக்ஸ்பென்சஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும், நம்ம கிளைம் பண்ணணும், அவ்வளோதான் க்வெஸ்டன் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் இன்கம் பார்த்தோம், கேஷுவல் இன்கம் என்ன வின்னிங்ஸ் பார்த்தோம், அதாவது கேஷுவல் இன்கமில் வந்து நெட்டாக க்ராஸ்ன்றதை அனலைஸ் பண்ணணும். இஃப் இட் இஸ் நெட் அமௌண்ட் நம்ம க்ராஸ் அப் பண்ணி போடணும், அப்படி எதுவும் நெட் அமௌண்ட் கிடையாது அப்படின்னா அது க்ராஸ் அமௌண்ட்டு தான், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்டையர் அமௌண்ட்டை டாக்ஸபிள் ஆகும். இது தான்
அதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்தோம்னா அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸான்றது பார்க்கணும். அதே மாதிரி செக்யூரிட்டிஸில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போது சம்டைம்ஸ் இந்த க்வெஸ்டனில் பாருங்களேன், இந்த மோஸ்ட்லி வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, 10% ரூபீஸ் 30,000 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா நம்ம 30,000 நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 30,000 இன்வெஸ்ட் பண்ணதில் நமக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 30,000 10% எவ்வளோ? 3,000. ஸோ அப்போ 3,000 தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், 40,000 தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த 40,000 10% இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10% 40,000 தமிழ்நாடு கவர்மெண்ட் லோன். அப்போ 40,000 10% எவ்வளோ? 4,000. ஸோ 4,000 தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் லோன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% 30,000 அண்ட் 20 ருபீஸ் டாக்ஸ் ஃப்ரீ டிபென்ஜர்ஸ் ஆஃப் வை லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து ருபீஸ் 20,000 டிபென்ஜர்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி எக்ஸ் லிமிடெட். $10,110 ரிசீவ்ட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ஜர்ஸ் ஆஃப் அன் அன்லிஸ்டட் கம்பெனி. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும்போது லிஸ்டட் அன்லிஸ்டட்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும். அதாவது லிஸ்டட்ன்ற வேர்ட் அன்லிஸ்டட்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி நம்ம டிபென்ஜர்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவோம், இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவோன்றது தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹி ரிசீவ்ட் ருபீஸ் 18,000 ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸ் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் டாக்ஸ் ஃப்ரீ டிபென்ஜர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இப்போ ருபீஸ் 1,000 ஆஸ் அ கமிஷன் டு பேங்க் ஃபார் கலெக்டிங் தி அபோவ் இன்கம்ஸ் ஃபைண்ட் அவுட் தி டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்கம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொடுத்துட்டு அதில் மொத்தம் இப்போ எவ்வளோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 10,000 வந்து மொத்தமாக ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அதில் 1,000 ருபீஸ் வந்து கமிஷனாக பே பண்ணுறாரு அப்படின்றாங்க. அப்போது நமக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோன்றது தெரியணும். அதிலிருந்து நம்ம 1,000 ருபீஸ் டிடெக்ட் பண்ணுவோம் சரிங்களா. வாங்க எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கம்பெடிஷன் ஆஃப் டாக்ஸ் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஸ்ரீதர் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், 10% 30,000 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு தேர் இஸ் நோ டிடிஎஸ், அதனால் க்ராஸாக நெட்டான்றது நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை இன் கேஸ் ஆஃப். அதே மாதிரி இந்த ப்ராப்ளமில் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 10% 30,000 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் அவங்க டாக்ஸ் ஃப்ரீ லெஸ் டாக்ஸ்னு எதுவும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணோம், நம்ம லெஸ் டாக்ஸ் செக்யூரிட்டிஸை கன்வெர்ட் பண்ணி ஒன்லி அண்டில் அன்லெஸ் அவங்க வந்து இது மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸம்ப்டடாக காட்டணும். இந்த க்வெஸ்டனில் அப்படி எதுவுமே கொடுக்கல. அப்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் மோஸ்ட்லி டிடிஎஸ்ஸே கிடையாது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம க்ராஸை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நெட்டான்றது பார்க்க வேண்டிய தேவையில்லை, க்ராஸ்ன்றது தேவையில்லை. 10% ருபீஸ் 30,000 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்போது 30,000 10% எவ்வளோ? 3,000. ஸோ தட் டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் 10% ருபீஸ் 40,000 தமிழ்நாடு கவர்மெண்ட் லோன். ஸோ 40,000 10% எவ்வளோ? 4,000. நெக்ஸ்ட் ருபீஸ் 30,000 டாக்ஸ் ஃப்ரீ டிபென்ஸ் ஆஃப் ஆயில் லிமிடெட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்ஸ் ஃப்ரீ டிபென்ஜர்ஸ் ஆஃப் ஆயில் லிமிடெட், இது வந்து நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், டாக்ஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி டாக்ஸ் போக தான் உங்கள் கையில் அமௌண்ட் வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக அது நெட் அமௌண்ட் தான். அப்போ என்ன பண்ணணும், அந்த கேஸில் நம்ம க்ராஸ்அப் பண்ணணும். க்ராஸ்அப் பண்ணுறது முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது தெரியணும்ல. அப்போது 30,020 ருபீஸில் 10% எவ்வளோ? 3,002 ருபீஸ் கிடைச்சா? 3,002 ருபீஸ். அப்போ அதில் நம்ம க்ராஸ்அப் பண்ணுவோம். எப்படி நம்ம கேஷுவல் இன்கம் இப்போது 56,000 இன்ட்டு 100/17 போட்டோமோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளமில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவங்க டேரெக்டாக கொடுக்கல, அவங்க எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் அதில் எவ்வளோ பர்சன்ட் வரும்ன்றது சொல்லியிருக்காங்களா, அதில் நம்ம இப்போது இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம க்ராஸ்அப் பண்ணணும். க்ராஸ்அப் பண்ணும்போது கேஷுவல் இன்கம்னால் 30% வந்து டிடிஎஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட் இன்கம்னால் 10% டிடிஎஸ். அதனால தான் நம்ம 100/17 அதில் போட்டிருப்போம், 100/19 இன்ட்ரெஸ்ட் இன்கமில் இந்த மாதிரி க்ராஸ்அப் பண்ணுறோம். கிளியர். நெக்ஸ்ட் 3,002 ருபீஸில் 100/90 போட்டோம்னா நமக்கு 3,336 ருபீஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் டாக்ஸபிள். நெக்ஸ்ட் ஒன், 10% 20,000 டிபென்ஸ். ஸோ எப்படி நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எதுவுமே கொடுக்கலன்னு நம்ம டேரெக்டாக எடுத்து போட்டோம், அதே மாதிரி டிபென்ஜர்ஸ்லையும் அவங்க எதுவுமே கொடுக்கல, அதாவது ரிசீவ்டர் வேர்டும் இல்லை டாக்ஸ் ஃப்ரீன்ற வேர்டும் இல்லை. அப்போது இது என்ன அமௌண்ட், நம்ம டேரெக்டாக இந்த அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம என்டையராக நம்ம டேரெக்டாக நம்ம அவுட்டர் காலம்லாம் போடலாம். 20,000 10% எவ்வளோ? 2,000. ஸோ 20,000 10% 2,000 அவுட்டர் காலமில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன், ருபீஸ் 7,110 ருபீஸ் ரிசீவ்ட் ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ஸ் ஆஃப் அன்லிஸ்டட் கம்பெனி. ரிசீவ்டுன்ற வேர்டு இருக்குது. அப்போ என்ன இது, இது நெட் அமௌண்ட், நெட்னா என்ன பண்ணுவோம், க்ராஸ்அப் பண்ணி போடுவோம். தாச்சு. அப்போது 7,110 ருபீஸில் 100/90 போட்டால் நமக்கு 7,900 கிடைக்குமா? ஸோ திஸ் இஸ் தி டாக்ஸபிள். நெக்ஸ்ட் வந்து ரிசீவ்டு ருபீஸ் 18,000 ஆஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸ் ஃப்ரீ டிபென்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட். ஸோ ரிசீவ்டுன்ற வேர்டு இருக்குது, அது டாக்ஸ் ஃப்ரீ லெஸ் டாக்ஸ் என்னவோ ரிசீவ்ன்ற வேர்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம அதான் ப்ரியாரிட்டி. ஸோ அப்போ 18,000 இன்ட்டு 100/90 இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸ் ஃப்ரீ டிபென்ஸ் ஆஃப் கம்பெனி
18,000 இன்ட்டு 100/90 அப்போ 20,000 கிடைக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு டோட்டல் பண்ணால் 40,236 ருபீஸ் கிடைக்குதா. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ற, ஸோ ஹி பெய்ட் ருபீஸ் 500 அஸ் அ கமிஷன் டு பேங்க் ஃபார் கலெக்டிங் தி அபவ் இன்கம், ஃபைண்ட் அவுட் தி டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஸோ இதுலேருந்து 500 நம்ம டிடெக்ட் பண்ண போகிறோம். 500 டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 57 சப்செக்ஷன் 2 பேங்க் கமிஷன் 500 டிடெக்ட் பண்ணினா நமக்கு 39,736 ருபீஸ் கிடைக்குமா. அதுதான் டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஸோ ஐ ஹவ் மேட் அ மிஸ்டேக். ஸோ ஹீ பெய்ட் ருபீஸ் 1,000 அஸ் அ கமிஷன் இல்லை, ஹீ பெய்ட் ஓன்லி 500 அஸ் அ கமிஷன். ஸோ 500 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு 39,736 ருபீஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ வே டு ட்ரீட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், டிவிடன் இன்கம்னால் எப்படி ட்ரீட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது, அண்ட் தென் கேஷ் இன்கம்னு எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. இப்போது இது மூணு மட்டுமே அதர் சோர்ஸில் வராது, இது இல்லாமல் நிறைய இன்கம்ஸும் வரும். அது என்னென்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ஃபார்மெட்டில். ஸோ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எல்லா இன்கம் வச்சு நம்ம ஒரே ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம்.